ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு நியூவாக இப்போ நம்மளே வந்துட்டு இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எப்படி நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது ப்ராண்ட் பார்ட்னரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓரிஃப்ளேம் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓரிஃப்ளேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் காட்டும். நீங்கள் இந்தியானா வந்துட்டு இந்தியாவை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்தியா இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சைன்இன் பண்ண முடியாது, உங்களுக்கு ப்ராண்ட் பார்ட்னர் நம்பர் கிடையாது. ஸோ கெஸ்ட் யூசராக உள்ளே போயிடுங்க. நெக்ஸ்ட் யூசராக உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பேஜஸ் வந்துட்டு இப்படி தான் காட்டும். உங்களுக்கு வந்து எந்த டீட்டெயில்ஸும் அவ்வளோவா ஃபுல்லாக காட்டாது. ஓரிஃப்ளேம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இல்லை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கறதுனா பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் அஸ் ப்ராண்ட் பார்ட்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும், ஃபஸ்ட்டு நேம். இதில் கொடுக்குற எல்லா டீட்டெயிலுமே உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டோட எல்லா நேமும் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இதில் நீங்கள் லேக்ஸ் கணக்கில் கூட இன்கம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது நீங்கள் ஏன் உங்களோட பேன் கார்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பேன் கார்டு டீட்டெயில் இப்போ கொடுக்காதீங்க, இப்போதைக்கு ஆதார் கார்டு மட்டும் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் வர இன்கம்மை பொறுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி எதுவோ அதை கொடுங்க. ஃபஸ்ட்டு நேம் வந்துட்டு உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேம் அப்படியே கொடுங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேமுக்கு பின்னாடி என்ன நேம் இருக்கோ அதான் லாஸ்ட் நேமு. பின்னாடி மீன்ஸ் இப்போது வந்துட்டு சரவணன், மீனாட்சி சரவணன் அப்படின்றது வந்துட்டு உங்கள் பேராக இருந்துச்சுன்னா மீனாட்சின்றது வந்து ஃபஸ்ட்டு நேமாகவும் சரவணன்றதுட்டு லாஸ்ட் நேமாகவும் இருக்கும். இந்த காலில் ஃப்ரண்ட்டில் ரெண்டு நேம் கொடுத்துருப்பாங்க அம்மா, அதாவது இப்போ நம்ம பேரும் நம்மளோட அப்பா பேரும் கொடுத்தாங்கன்னா நம்ம பேர் ஃபஸ்ட்டு நேமாகவும் நம்ம அப்பா பேர் லாஸ்ட் நேமாகவும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு அதே மாதிரி ஆதார் கார்டில் இருக்கிறது, மொபைல் நம்பர் கொடுங்க, உங்கள் ஊரோட பின்கோடு இது வந்துட்டு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிறது தான் கொடுக்கணும். பின்கோடு, ஸ்டேட்டஸ், சிட்டி, அட்ரஸ் இதில் கொடுத்துட்டு நமக்கு ப்ராடக்ட் வந்துட்டு டெலிவரி ஆகும்போது இந்த அட்ரஸ் தான் எடுத்துக்குமானா கிடையாது, நம்ம அப்பா வேறு அட்ரஸ் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். கீழே அட்ரஸ் கொடுத்துருங்க, அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துருங்க. ஸ்பான்சர் நம்பர் கேட்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு மேலே உங்களை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்துட்டு கேட்குது. நீங்கள் வந்துட்டு என்னோடய ஸ்பான்சர் நம்பரும் போடலாம், இல்லை உங்களுக்கு யாருன்னா ஒரு ஃபிலிமில் இருக்கிறவங்க தெரிஞ்சால் அவங்களோட ஸ்பான்சர் ஐடி வாங்கிட்டு நீங்கள் அவங்களோட ஐடியை போட்டு அவங்களுக்குள்ளேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பண்ணணும், லாஸ்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்பான்சர் நம்பர் போடுறதுக்கு முன்னாடி தெளிவாக அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, யாருக்கு கீழே நான் வந்துட்டு ஆட் பண்ணணுன்ட்டு. அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் என் கிளையே ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னோடய ஐடி நம்பர் கொடுக்குறேன், அதை போட்டு போட்டுருங்க. அப்புறம் ஆதார் கார்டுனு இதில் வந்து செலக்ட் டாக்குமெண்ட், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். அதை வந்து ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆதார் கார்டு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதனால தான் ஆதார் கார்டோட நம்பர், டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துருங்க. கேஒய்சி டாக்குமெண்ட்னா அது ஆதார் கார்டு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு செலக்ட் ஃபைலில் போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும், அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு செலக்ட் பண்ணிவிடுங்க. பேன் கார்டு இப்போ கொடுக்காதீங்க. நாமினா உங்களுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு அப்புறம் யாருனா பிஸ்னஸ் பண்ணுவாங்களா, அவங்களோட பேர், உங்களோட டாட்டராக இருக்கலாம், சன்னாக இருக்கலாம், அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையும் போட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், என்னென்னா நீங்கள் வந்துட்டு ப்ராண்ட் பார்ட்னர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வரும். உங்களோட கன்சல்டன்ட் ஐடி வந்துட்டு வரும், கன்சல்டன்ட் உங்களுக்கு ஐடி நம்பர் வரும், பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த ஐடி நம்பரையும் பாஸ்வேர்டையும் தான் இனிமேல் நீங்கள் சைன் இன் பண்ணும்போது கொடுத்து இது உள்ளே போகணும். உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே நீங்கள் யாரை ஜாயின் பண்ணணுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்பான்சர் நம்பர் போட்டிங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்துட்டு மெசேஜ் போயிடும், அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு மெசேஜ் போகும், என்னென்னா உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லோட் ஜாயின் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. சரிங்களா, இப்போ நான் வந்துட்டு என்னோடய பேஜில் லாக்இன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எப்படி புதுசாக வந்துட்டு எனக்கு கீழே ஆட் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் காட்டுது அப்படின்ட்டு என்னோடய பேஜில் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ஓரிஃப்ளேம் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு சைன் இன் கொடுப்பேன். பேஜ் கேட்குது. சைன் கொடுத்துருங்க. இதுதான் என்னோடய கன்சல்டன்ட் ஐடி. ஓகே, இப்போ என்னோடய பேஜ் போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல ஃபஸ்ட்டு வீடியோவில், இல்லை கரண்ட் மந்த் ஆஃபர்ஸ்லாம் இதில் இருக்கும். கேட்டலாகில் போனீங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு வியூ ப்ராடக்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட் இருக்கும். இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு கார்ட்னு இருக்கும், ஆட் டு பேக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ல இந்த சிம்பிளுக்கு போயிடும். இதில் போய் பார்த்துட்டிங்கன்னா
இதை வாங்க போகிறீங்களா, ஓகே இந்த கேட்டலாக்லாம் இருக்கும், இந்த கேட்டலாக்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓகே சேர்த்துக்கலாம், இல்லை டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் பண்ணி போயிடும் ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதில் போய்ட்டு ரெஜிஸ்டர் ஏ நியூ விஐபி கஸ்டமர், ரெஜிஸ்டர் ஏ நியூ பிராண்டர், நமக்கு தேவை வந்துட்டு நியூ பிராண்ட் பார்ட்னராக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ உங்களுக்கு கீழே நீங்கள் பிராண்ட் பார்ட்னர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு கீழே மெம்பர்ஸை ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களோட மெயில் ஐடி, அவங்க ஆதார் கார்டில் இருக்க நேம், அவங்க ஆதார் கார்டோட லாஸ்ட் நேம், நான் சொன்ன எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துட்டீங்க, அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு நான் சொன்ன ஆப்ஷன் நீங்கள் கேட்குது பாருங்கள். ஐ ஆம் த ஸ்பான்சர், ஐ வில் ரிசீவ் த ஸ்பான்சர் பெனிஃபிட் ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேயும் உங்களை அவங்கள வந்து சேர்த்துக்கலாம், ரைட் சைட்லையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பவர் லைக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரொசீஜரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூஸே இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சைம் நீங்கள் பவர் லைக் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் லெஃப்ட் லைக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பர்சன் இன் மை டவுன்லைன் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஐ ஆம் த ஸ்பான்சர்னு கொடுக்கும்போது இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பான்சர் நம்பர் கேட்காது சரிங்களா. பர்சன் இன் மை டவுன்லைன்னு இருக்கும்போது உங்களோட ஸ்பான்சர் நம்பர் கேட்கும். பர்சன் இன் மை டவுன்லைன் அப்படின்னும்போது உங்களுக்கு மேலே யார் இருக்காங்க, இப்போ உங்கள் லெஃப்டில் தானே நீங்கள் சேர்க்க போகிறீங்க, ஸோ உங்களோட ஐடி நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஐடி நம்பர் கொடுத்துட்டு இந்த கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாருக்கு கீழே சேர்க்க போகிறீங்களோ அவங்களோட, இப்போ எனக்கு கீழே சேர்க்க போகிறீங்கன்னா என்னோடய நம்பர், எனக்கு கீழே இருக்கவங்களுக்கு கீழே சேர்க்க போகிறீங்கன்னா அவங்களோட ஐடி நம்பர், அந்த மாதிரி புரியும் நினைக்கிறேன். அதை கொடுத்துருங்க ஸ்பான்சர் ஐடி. எல்லாத்துக்குமே நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் தாங்க கிளிக் பண்ணணும். பவர் லைக் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணோம். அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் யார் கீழே சேர்க்குறீங்களோ அவங்களோட கன்சிடன் நம்பரை மட்டும் போட்டு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அப்புறம் ஆதார் கார்டு டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க, இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு வந்துட்டு இப்போ கொடுக்குறதால நாமினி பேர் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா சைன் அப் ஆகி அவங்க வந்துட்டு உங்களுக்கு கீழே டவுன்லோடாக ஆட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ப்ளஸ் அவங்களுமே வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கும் மெசேஜ் போயிடும். இவ்வளோ தாங்க இந்த ப்ரொசீஜர். ப்ளஸ் இதில் வந்துட்டு அப்புறம் நீங்கள் எப்படி வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் போனால் கரண்ட் மந்த் ஆஃபர்ஸ் இதில் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண அது வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து கேஷ் ரிவார்ட்ஸே வந்துட்டு 1 lakh மேலே வரும். ஆனால் அது நீங்கள் நல்ல ஒரு குரூப் லீடராக இருக்கணும், மெம்பர்ஸை நல்லா வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு டீம் பில்டப் பண்ண முடிகிறவங்களாக இருக்கணும். அப்படி பண்ணுறவங்களால் கண்டிப்பாக இதில் வந்து சக்சீட் ஆக முடியும். கேட்டலாக்ல போய்ட்டு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி டெலிவரி ஆகணும்னா கண்டினியூ கொடுத்து பண்ணிக்கணும். இந்த பேஜ் பார்த்தீங்களா, இதுக்கு போனீங்க அப்படின்னா ஆர்டர் ஹிஸ்ட்ரி நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி வந்துட்டு வரும். டவுன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நியூ ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், ஜிசிஎம்ஐட்டர், ஆக்டிவிட்டி மென்ஷன், கன்சல்டன்ட், எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துட்டு பார்க்கலாங்க. நியூ ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் எவ்வளோ பிபி வாங்கியிருக்காங்க, எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஆல் ஃபுல் வியூ கொடுக்கணும். ஆல் ஃபுல் வியூ கொடுத்துட்டு நீங்கள் எந்த மந்த்துக்கு பார்க்குறீங்களோ அந்த மந்த்தை கிளிக் பண்ணிட்டு கன்சல்டன்ட் ஐடி கொடுத்துட்டு ஷோ ரிப்போர்ட் கொடுத்தீங்க எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். இப்போ நான் கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது மாதிரி எல்லாரோட பேருமே வந்துட்டு இதில் டிஸ்பிளே ஆகும். அவங்களோட இவ்வளோ பேர் வந்துட்டு எனக்கு கீழே இருக்காங்க, இப்போ அவங்க எவ்வளோ பிபி வாங்கியிருக்காங்க இந்த மந்தில் வந்துட்டு. இப்போ இன்னும் யாருமே பிபி வாங்கலை, பிபி இது பண்ணலை, அதான் இங்கே இருக்குது ஓகேவா. இப்படி தாங்க கார்டு, இவ்வளோ தான் இது. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பர்சன்டேஜ் வைஸ் நம்ம வந்துட்ட பிறகு நம்மளோட கமிஷன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது, நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு கமிஷன் கிடைக்கும், நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.